தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு கிறிஸ்து மெசியாவா இல்லையா என்று யூதர்கள் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். நீ உண்மையாகவே மெசியாவா இல்லையா என்பதை இப்போதே சொல்லிவிடு என்று சொல்கிறார்கள். இயேசு சொல்கிறார், நான் திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்லுகிறேன், நீங்கள்தான் என்னை நம்பவில்லை, நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் நான் சொல்வதை புரிந்திருப்பீர்கள். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவையும் என்னை பின்தொடர்கின்றன. தந்தை எனக்கு அதவற்றை கொடுத்திருக்கிறார், அவற்றை என்னிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அதை விட இன்னும் ஆழமான ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லுகிறார். அது என்னவென்றால், தந்தையும் நானும் ஒன்றுதான். இதுதான் யூதர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை கொடுத்தது. இருந்தாலும் உண்மையை சொல்லுவதற்கு அவர் தயங்கவில்லை. சாவு அவர் கையளிக்கப்பட்டாலும் தைரியமாக அதை அவர் சொல்லுகின்றார். தந்தையும் இயேசுவும் ஒன்று என்ற உண்மையை இன்றைய நற்செய்தியை நமக்கு தருகின்றார். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கிற பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். ஒரு சிலர் இயேசுவை மட்டுமே நினைத்து கொண்டு அவரிடம் மட்டுமே ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர் பரிசுத்த ஆவியிடம் மட்டுமே ஜெபித்துக் கொண்டிருப்பார். தந்தையை மறந்து விடுவார்கள், தந்தையை பற்றி நினைக்க மாட்டார்கள். எல்லாவற்றுக்கும் அவர்தான் மையம், எல்லாமே அவரில்தான் நிலைத்து நிலைக்கப் போகிறது. ஆகவே இயேசு திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார். தந்தையை குறித்து சாட்சியம் பகர்கின்றார், அவருக்குரிய முக்கியத்துவத்தையும் அவருக்குரிய சிறப்பையும் எடுத்து சொல்கிறார். மூவர் இறைவனை நாம் முழுமையாக நினைக்காதற்காக மன வந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்க அமைத்தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மாண்டாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தொருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறைவசனங்கள் 19-26 முடிய. அந்நாட்களில் சோவானை முன்னிட்டு உண்டான துன்பத்தால் மக்கள் டெனிசியா சைபரிசியா அத்தியோக்கியா வரை சிதறி போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவரும் அறிவிக்கவில்லை.
அவர்களுக்குள் சைப்ரஸ் சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவிற்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவின்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தியை எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தஸ்ர் நகர் சென்றார். அவரை கண்டு அத்தியோவிற்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஒரு ஆண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அத்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்துவர்கள் என்னும் பெயர் பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பலவி. பிறர் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகள் மீது அமைந்துள்ளது. யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர் வாயிலே விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றனர். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவராய் கொள்வேன். பெலிஸ்தியர், தீயர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோன் பற்றி சொல்லப்படும். பல்லவி. பிறர் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களில் ஊற்றும் உன்னிடமே உள்ளது என்பார். பல்லவி. பிறர் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுங்க. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 10:22-30 முடிய யோவான் நற்செய்தி. பைபிள் எடுத்துக்கங்க. யோவான் நற்செய்தி 10 எடுத்துக்கங்க. 22 நம்ம வாசிக்க போகின்றோம். அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால்
அது எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன, ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர், அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது, நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இது வாழ்வு தரும் மீட்பின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, கடவுள் செயல்படுகிறார். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் படைக்கப்படுவதற்கு முன்னே கடவுள் இருக்கிறார், செயலாற்றி கொண்டிருந்தார், செயலாற்றி கொண்டிருக்கிறார், அவர் என்றும் உயிரோடு வாழ்கிறார். நம்மால் கற்பனை பண்ண முடியுமா, இந்த பிரபஞ்சத்தை தாண்டி ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நம்மெல்லாம் கற்பனைக்கே இட்டார். இப்போவாது பிரபஞ்சம் தூரத்தில் இருக்கிற கோள்கள் கிரகங்கள்லாம் நம்ம கற்பனை விஞ்ஞானம் நமக்கு எல்லாத்தையும் படமாக எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. ஒரு கற்பனையெல்லாம் இப்படி இப்படிலாம் இருக்குது. கருந்துளை பற்றி இந்த உலகத்தில் இன்னும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதனுடைய ஆற்றல் எப்படி, ஒளியின் வேகத்தை விட ஒளியின் லைட்டை விட பயங்கர ஃபாஸ்ட்டு, பயங்கர ஆற்றல் வாய்ந்தது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, நட்சத்திரங்கள்லாம் உள்ளே இழுத்து போட்டு போயிடுது. செத்துப்போன நட்சத்திரம்தான் உருண்டையாக இருந்தது, உள்புறமாக குவிந்து அது பக்கத்து இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து பெரும் கருந்துளையாக மாறிவிடுது. அது எப்படி உண்டாகிறது, சுற்றி இருக்கிற அத்தனை உள்ளுக்குள்ளே இழுத்து கொள்கிறது, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் எவ்வளோ அறிய முடியாத அதிசயங்கள் எல்லாம் இருக்கிறது, எப்படி என்றெல்லாம் தெரியவில்லை. இன்னும் பூமிக்குள்ளேயே நமக்கு அதிசயங்கள் எல்லாம் கொட்டி வைத்திருக்கிறது. நம்முடைய ஆழ் மனசு இருக்குங்களே, அது எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆழ்மனம் நமக்கு கொடுக்கிற கட்டளை ஏற்றுட்டு அதை அப்படியே பயங்கரமா நமக்கு திருப்பி தரும். அகமனம் புறமனம், புறமனம் கட்டளை கொடுக்கும், அகமனம் அதை எடுத்துக்கிச்சுன்னு வச்சுங்களேன், அது தானாகவே இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 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 செயலை 20 நாள் 28 நாள் அல்லது ஒரு மண்டலம், நம்ம தமிழில் வந்து சொல்லுவாங்க மண்டலம், பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மண்டலம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மண்டலம் என்ன, 48 நாள் ஒரு காரியத்தை நம்ம அப்படி விடும், கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டோம்னா அது நம்முடைய ஆழ் மனசு அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கும். பிறகு நம்ம தானாகவே அந்த டைம் போயிடுவோம். இந்த பயாலஜிக்கல் கிளாக் சொல்கிறாங்க, நமக்குள்ளே ஒரு கடிகாரம் இருக்குது, அது அமைஞ்சிடும். கரெக்டாக காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம ப்ராக்டிஸ் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், கரெக்டாக 4:59 கண்ணு முழிச்சுக்கும், கரெக்டாக எழுந்திரிச்சிருவோம். உடனே போய் காலை கண்ணு முடிச்சு விட்டு வந்து உடனே பைபிள் உட்காந்து படிக்கிறோம். இது ரெகுலராக ஒரு நாளைக்கு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு தானாகவே இழுத்துட்டு போவோம், கண்ணை முழிச்சுக்கும், கரெக்டாக நம்ம போயிடுவோம், கரெக்டாக வந்து உட்காந்துருவோம். இதே புரிஞ்சுக்க முடியல, ஹிப்னோட்டைஸ் பண்ணுறாங்க. இப்படி உட்காந்துக்கிட்டே இவங்க எண்ணங்கள்னாலே அவங்கள மாற்றுறாங்க. நம்ம பயங்கரமான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தரீங்களா, இப்போ ரிமோட் எடுக்கிறோம்,
ஒரு டிவி எடுத்து பட்டன் இங்கிருந்து அமுத்துறோம், அவ்வளோதான். வயர் கிடையாது இல்லையா, கார்ட்லெஸ் வயரே கிடையாது, வயர்லெஸ். இங்கே இங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 அடியோ 15 அடியோ அந்த பவரை பொறுத்து பட்டனை அமுத்தான் டக்கு டக்குன்னு மாறுது, சவுண்ட் அதிகமாகுது, லைட் கம்மியாக்கலாம், இங்கேயே அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், சேனல் மாற்றிக்கலாம், ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இன்று விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, நம்முடைய மைண்ட் அவ்வளவு பவர். ஒரு சின்னதா சொல்றேனே, நீங்க ஒரு யாராவது பார்க்குறீங்க, பார்க்குறாரு அவர் நம்மளே வந்து பார்க்குறாரு, பார்த்த உடனே நம்ம சந்தோஷமாக சிரிச்சோம்னு வச்சுங்களேன், அவர் அப்படி சிரிப்பார். ஒன்றும் செய்ய வேணாம், வந்து பேச வேணாம், கை காமிக்கிற ஒன்று வேணாதா, அப்படி சும்மா விடு புண்மொழி இப்படி பார்த்து சும்மா அப்படி சிரித்தாவே போதும், அவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. ஆனால் அதே வேளையில் யாராவது பார்க்குறாங்க நமக்கு பிடிக்காத வந்தவன் வச்சு இப்படி மறைச்சோம்னு வச்சுங்களேன், அங்கே ரியாக்ஷன் மாறும். அனிச்சை மலரை போல விருந்தினர்கள், விருந்தின உள்ள வந்தவொடனே இப்படி முகத்தை வச்சுட்டு அப்படி பார்த்தோன்னே நம்ம அவ்வளோதான், கார்ட்லெஸ் வயர்லெஸ். அது அவங்க மனசு அப்படி சுருங்கி போச்சு, என்னடா தேவையெல்லாம் வந்துட்டோமோ, ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாரு. ஆனால் அதே வேலையில் சந்தோ அப்படி ஒன்றுமே சொல்லணும், இன்னும் இங்கே வந்துட்டீங்க சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சந்தோஷம் வந்துடும். ஒரு சிலர் அப்பா பாருங்க அடிக்கவே மாட்டார், திட்டக்கூட மாட்டார், சும்மா அப்படி குழந்தைய பார்த்து ஏதாவது குரூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், குழந்தைய பார்த்து விடு மறைச்சாருன்னு வச்சுங்களேன், அப்படியே குழந்தை அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிடும், அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். அப்பாவுடைய பார்வை பார்த்து அவள் தான் இந்த கார்ட்லெஸ் வயர்லெஸ். அதை நம்ம இது இந்த நடுவில் என்னமோ நடக்குது, சும்மா அப்படி அப்பா முறைக்கிறாரு, அந்த குழந்தை அழுகுது. இப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்தால் அந்த பையன் குழந்தை அழுதுகிட்டே வரான்னு வச்சுங்களேன், பயந்துட்டு வர அப்பாட்ட வந்து கொடுக்குற அம்மாட்ட கொண்டு வருவாங்க. ஒன்றுமே பார்க்க வேண்டாம், அப்படி பார்த்துட்டு இப்படி சிரிச்சுட்டு இப்படி போகிறான்னு வச்சுங்களேன், ஃபெயில் ஆகிறான், ஒரு 2 படத்தில் ஃபெயில் ஆகிறான், அப்பா இப்போ பயப்படுறான், அப்பா திட்டுவாருன்னு, அப்போ அப்படி பார்த்துட்டு அப்படி சிரிச்சுட்டு அப்படி பார்க்குறான்னு வச்சுங்களேன், என்னென்னமோ உனக்குள்ள பாரு, என்ன சிரிக்கிறாரு, திட்ட மாட்டிக்கிறாரு அப்படின்னு சந்தோஷம். அன்புக்குன்னு ஒரு அன்பான பார்வை போதும், அங்கு நிறைய மாற்றம் நடக்கும். ஒரு கோபமான ஒரு லுக்கு டே பல்ல டே டே பார்த்தாவே போதும், அங்கே அவங்க சங்கடப்படுவாங்க. நான் வெர்பல் வேர்ட்ஸ் நம்ம பேசவே வேணாம், நம்ம கண் பார்வையிலே எல்லாம் நடக்கும். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, ஆனால் நடுவில் என்னமோ நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது எண்ணங்கள் உணர்வுகள், காதல் அன்பு பாசம் கோபம் வெறுப்பு சகிப்புத்தன்மை பொறாம. அவங்க கண்ணை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம், கண்ணில் என்ன குரூரம் பாருங்க. நீங்கள் வீட்டில் ஏதோ ரோட்டில் போகிற நாயை சூடி பா சந்தோஷமாக மரியா உன்னை நான் அன்பு செய்கிறேன், உன்னை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், அந்த உணர்வு வச்சுட்டு பாருங்க, அந்த நாய் புரிஞ்சுக்கும். ஆனால் அதே வேளையில் உனக்கு கல் அட்டிக்கிறேன் பாரு, உனையா கல் கல்லை கண்ட நாயை காணா, நாயை கண்ட கல்லை காணா, ஆனால் கல் என்றதுக்கு இட்டு அப்படின்னு முறைச்சின்னு வச்சுக்கலேன், நாயை முகமே மாறு. அப்படியே எவ்வளோ விஷயங்கள் தெரியும், நமக்கு புரியாத விஷயங்கள் இருக்குது. துவக்கத்தில் பைக் ஓட்டும் பொழுது டே பார்த்து பார்த்து பிரேக் போடுறது, கிளச் போடுறது, ஆக்சிலண்ட் கொடுக்கறது, கிளச்சை ரிலீஸ் பண்ணுறது, பிரேக் போடுறது, ரோட்டை பார்க்கறது, சிக்னல் பார்க்கறது, அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாம் நினச்சி வச்சுக்கிறது, எல்லாம் பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு இருப்போம். யாராவது அங்கே நாய் அந்த ரோட்டு ஓரம் நின்றுக்கிட்டு தான் இங்கேயே பிரேக் போட்டு மெதுவாக போவோம், யாராவது ரோட்டில் கிராஸ் பண்ணாங்கன்னா பார்த்து சீக்கிரம் நிறுத்தி பார்த்துட்டு போயிட்டுருப்போம்.
ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் டவுனில் இருந்தேன். அப்போ ஒரு பூசைக்கு நான் போயிட்டு இருந்தேன். பைக்கில் நான் போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் மெதுவாக ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் பைக்கில் போயிட்டு இருந்தார். ஆனால் ரொம்ப மெதுவாக போனார். பக்கத்தில் போனால் சவுண்டு குருன்னு போயிட்டு இருந்துச்சு. இயல்பாக தெரியல. நான் பக்கத்தில் போயிட்டு இன்னொரு கீருக்கு பாருங்கள், இன்னொரு கீருக்கு அதை போடுங்க அப்படின்னே இன்னொரு கிளச் பிடிச்சி அமுக்குங்க அமுச்சோன்னு பார்த்தா 4th gear 4 gearங்களா அப்படின்னார். ஆமாங்க 4th gearங்க 4 gear போட்டோன்னு அப்புறமேட்டு என்னையோட ஸ்பீடாக போனார். சில விஷயம் தெரிய துவக்கத்தில், அப்புறமேட்டு தான் கொஞ்சம் காலம் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதான் தெரியும், கிளச்சு பிரேக்கு எல்லாம் கரெக்டாக, ஆக்சிலேட் கரெக்டாக அழகாக கொடுத்துட்டே போயிட்டு இருப்போம், செல்ஃபோனில் பேசிகிட்டே போயிட்டு இருப்போம், கவனம் பூரா நம்ம அங்கே இருக்கோம், ஆனால் கரெக்டாக வண்டி ஓட்டி போவோம். இது எப்படி? நம்முடைய ஆழ்மனம் நம்மை இயக்கி கொண்டிருக்கும். அதுக்கு நம்ம கமாண்ட் கொடுத்துட்டோம், கட்டளை கொடுத்துட்டோம். இது பயாலாஜிக்கல் கிளாக், இது இது இப்படி இப்படி செஞ்சுட்டு கற்றுக்குச்சுன்னு அந்த அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஆழ்மனம் டே நம்ம புறமனம் விழிப்புணர்வுடைய மைண்டு வந்து கொடுக்குற கட்டளைலாம் ஏற்றுக்கிட்டாரு. சரிங்க எஜமா, சரிங்க எஜமா. பயங்கரமான எஜமா, பயங்கரமான மோசமான எஜமா. நான் ஆழ்மனம் என்பது ரொம்ப அடிமையான, நமக்கு சொன்னதெல்லாம் கேட்டு நமக்குலாம் பெரிய பலனை கற்பனை கெட்டாத விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியது, ஆனால் மோசமான எஜமான. நீங்கள் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், அழுதுகிட்டே எப்போ பாரு பொறாம படிச்சுட்டு யார் மேலே அது கோவப்பட்டுட்டு பேசிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்க. இந்த ஆள் மனசை சரிங்க எஜமா, சரிங்க எஜமா அப்படின்றோம். உங்களை தூங்க விடாது. 24 ராத்திரி பூரா உனக்கு கெட்ட கெட்ட கனவாக கொடுக்கும். உடம்பு பூரா நோய், இப்படி ரத்த குவிச்சுக்கிட்டே இருக்கும். எதையாவது அவர் பேரை நினைச்ச உடனே நமக்குள்ள அந்த அந்த கான்சியஸ் மைண்டோட நம்ம எவ்வளவு கோபத்துல பயங்கரமா பழி வாங்குற நினைச்சுக்கிட்டு ரத்த அப்படின்னு கொதிக்கிறோம் பாருங்க. ஆள் மனசு எடுத்துக்கோம், சரிங்க எஜமா, சரிங்க எஜமா. அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 12 நாள் 20 நாள் சில பேர் நம்ம வருஷக்கணக்காக தான் நம்ம கவலைப்படுறோமே. ஒரு மண்டலம் பண்ணாவே அது பழக்கமாக போயிடும், வாழ்க்கையாக மாறி போகிறோம். நம்ம தான் வாழ்க்கையை பூரா 10 வருஷம் 20 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்போ வரைக்கும் நினச்சிட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்கள பார்த்த உடனே நம்ம அந்த பழைய இடத்துக்கு போயிடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல எங்கே எப்போ எது எப்படி விட்டு நடந்துச்சோ அந்த இடத்துக்கு நமக்கு போயிடும். அங்கேருந்து நம்முடைய மனசு வரவே வராது. அங்கே தான் இருக்குது. நம்ம வயசாகிருக்கோம், 50 வருஷம் 60 வருஷம் ஆகிருக்கும். 10 வயசு நடந்த விஷயங்களை நம்முடைய மனசு அங்கேயே தான் நின்றுகிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா என்னை எப்படி பண்ணிட்டார், எங்கள் அம்மா அப்படி சொல்லிச்சுன்னா அதே இடத்துல தான் மனசு நின்றுக்கிட்டே இருக்கும். இப்படி நம்முடைய ஆழ்மனம் நல்லது சொன்னாலும் பிடிச்சுக்கோம். எனக்கு பலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று அடிக்கடி ஏதாவது சோர்ந்து போகிற நேரத்தில் தைரியமாக என்னால் ஏசு என்னோட கூட இருக்கிறான், நிச்சயமாக வெற்றி பெறுவேன், என்னால் முடியும் என்று அடிக்கடி கண்களை மூடி நாம் நம்முடைய ஆழ்மனை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எந்த பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு பின்னாடி பார்த்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதென்ன எல்லாம் பார்த்துக்கலாம் பயமில்லை என்ன போயா. ஆழ் மனசு தைரியம் கொடுத்துரும். இல்லை சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நடிக்கிட்டு ஐயோ அப்படின்னு பயந்து வருஷக்கணக்காக பயந்து கிடந்தோம்னா இந்த ஆள் மனசு பயந்த உள்ளமாக மாறிடும். எதுக்கு எடுத்தாலும் பயப்படும், எதை எடுத்தாலும் பயந்துக்கிட்டு இருக்கோம். சில விஷயம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க, நம்மளே புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ண முடியாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ண முடியாது. சமீபத்தில் ஒரு காணொளியை பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு கோல் கிரகத்தை காமிக்கிறாங்க, அதுக்கடுத்து இன்னொரு கிரகத்தை காமிக்கிறாங்க. அது இத்தனை வருஷம் இத்தனை கிலோமீட்டர் பருமனானது, இந்த மூலையிலேருந்து மூலை வரைக்கும் இத்தனை கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 12000 கிலோமீட்டர், 20000 கிலோமீட்டர், 100000 கிலோமீட்டர், ஒவ்வொரு கிரகமாக காமிக்கிறாங்க. அப்படியே காமிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி வருடம் இத்தனை லட்சம் இத்தனை கோடி மைல்களுக்கு ஒளி லைட் இயர் அவ்வளோ தூரமாக இருக்கும். அப்படிலாம் பெரிய பெரிய கோள்களெல்லாம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது இந்த பூமியை, இந்த பூமியை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அந்த நிலாவை பார்க்கலாம், அதை தான் நமக்கு தெரியும். ஆனால்
ஒரு கோடான கோடினு சொல்கிறாங்களே, இங்கே ஒன்றை போட்டுட்டு 1 கோடி சைபர் போடுறோம்னு வச்சுங்களேன், 1 கோடி சைபர் போடுறோம், அப்போ அது 4 அவ்வளவு. 1க்கு பக்கத்து 1 சைபர் போட்டால் 10, 1க்கு 2 சைபர் போட்டால் 100, 3 சைபர் போட்டால் 1000, 4 போட்டால் 10,000, இப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி 1 போட்டு அதை தொடர்ந்து 1 லட்சம், 1 கோடி சைபர் போட்டால் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு ஒரு கேலக்சின்னு ஒன்று இருக்கு, அது இருந்துருக்கு. அப்புறம் பார்த்தா அதை மாதிரி ஒரு அது கோடி கோடிக்கான மில்லியன் கணக்கான கேலக்சி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய யூனிவர்ஸ்னு ஒன்று காமிக்கிறாங்க. சாதாரணமாக 1 கோடி அளவுள்ள ஒரு கிரகமே ஒரு புள்ளி தூசியை விட மோசமாக போயிடுது. இந்த கேலக்சி, இந்த 10 லட்சக்கணக்கான மில்லியன் கேலக்சி சேர்ந்தது தான் ஒரு யூனிவர்ஸு. பேரண்ட மாதிரி அது இருக்குது. அது ஒன்று சின்னது. கடைசியில் பார்த்தா கேமரா தள்ளுறாங்க, இதே மாதிரி 1 லட்சக்கணக்கான கேலக்சி இருக்குது. கற்பனைக்கு எட்டாத முடியாதுங்க. இதில் நம்ம எப்படிங்க எவ்வளோ இது இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு, நம்ம ஒரு கேலக்சியே ஒரு புள்ளி மாதிரி ஆகி போகுது, அதுக்குள்ளே நாம் எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிற பத்தாதுங்க. கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம ஆடுற ஆட்டம், கொஞ்சம் பணம் இருந்துச்சு வசதி வந்துருச்சு நம்ம பதவி வந்துச்சுன்னு ஆடுற ஆட்டம், என்ன ஆட்டம் போடுறோம் நம்ம. இதில் பார்த்து கடவுளை பார்த்து என்ன, ஏன் ஒய் மீ, ஏன் எனக்கா இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு, இன்னும் கடவுளை பார்த்து கேள்வி கேட்குறேன். அப்படித்தான் அந்த பீத்தராஸ்கெல்லாம் கேள்வி கேட்குறானுங்க, இயேசுவை பார்த்து கேள்வி கேட்குறேன். இப்படி புரிஞ்சுக்க முடியும், நீ மெசியா சொல்லு, நீ மெசியாவா இல்லையா சொல்லு அப்படிங்கிறேன். யோ நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நான் எவ்வளோ தடவை சொல்கிறேன், நான் செய்கிறத பார்த்தா அது புரிஞ்சுக்கங்க, நான் செய்யும் செயல்களை சான்றுகள் அதை புரிஞ்சுக்க, அதவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு டெய்லி காலையில் கோயிலுக்கு வந்தால் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் ஹோலிலேண்டு போனீங்கன்னா இந்த குளிர் காலத்தில் பயங்கர குளிராக இருக்கும். மே மாதம் போனாவே காரை விட்டு இந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினாமல் சுட்டி ஜில்லுன்னு காத்தடிக்கும் சாயந்தர நேரத்தில், பயங்கரமாக இருக்கும். நைட்டில் பயங்கரமாக இருக்கும். எங்கே சம்மர்லேயே அப்படின்னா வின்டரில் எப்படி இருக்கும்? இந்த குளிர்காலத்தில் ஏசங்க சாலவன் மடத்தை நடந்துக்கிட்டு இருக்கிறார், அங்கே வந்து குளிர் போத்திட்டு வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் வந்துட்டு நீ மெசியாவா இல்லையா சொல்லு. இந்த குளிரில் இயேசு பயங்கர கோவம் வருது. எவ்வளோ தரதையும் சொல்கிறது, நான் சொல்கிறதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், நான் என்ன செய்கிறேன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறேன், உன் கண்ணெல்லாம் புடனில இருக்கு. மந்த புத்தியுடையவர்களே, அறிவிலிகளே, எனக்கு என்னமோ நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல, என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்கள். இப்படி குழம்பிக்கிட்டு இருக்கோம், என்னடா இருந்தாலும் சொல்கிறாரு, மெசியாவா இருந்தாலும் செய்கிறதால் நம்பலாமா வேணாமா? ஏன்னா நிறைய பேர் மந்திரவாதிகள்லாம் அந்த மாதிரி இறைவாக்குன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களும் இப்படி மந்திரவாதிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் செய்கிற பார்த்துட்டு இவரும் அப்படி தான் செய்கிறாரு. அதனால தான் கேட்குறான், இவர் பேயை ஓட்டுறது வந்து பெயல் சுபலை கொண்டே பேய் ஓட்டுக்கணும், பேய்களின் தலைமுனை கொண்டே பேய்களை ஓட்டுறான். தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே தப்பாக தான் தெரிஞ்சுக்குவோம். சரியாக பார்த்தோம்னா சரியாக புரிஞ்சுக்குவோம், சரியாக தெரிஞ்சுக்குவோம். தப்பாக பார்க்குற கண்ணோட்டம் தப்பாக தான் நம்பிக்கை கொடுக்கும். நம்முடைய முயற்சி எப்படி இருக்குது அதை பொறுத்து தான், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான். இயேசு சொல்கிற கடைசியில் நானும் தந்தையும் ஒன்று போதுமா? என்னை கண்டவன் தந்தையை கண்டான், தந்தை கொடுக்கறத தான் நான் வச்சுருக்கிறேன், என்னிடமிருந்து எதையும் பறிச்சுக்க முடியாது, அவரிடமிருந்து யாராலும் பறிக்கவே முடியாது அப்படிங்கிற. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம்மளாம் நிறைய படிச்சிருப்போம், ஆனால் மண்டல ஏறாது. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, நொறுங்க தின்றவன் 100 வயது வாழ்வான்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோமா? நிற்க நேரம் இல்லை, சாப்பாடு எடுத்து போடுறதும் சரி, குழம்புத்துறது சரி, எப்படி வாய்க்குள்ளே போகுது, எப்படி முழுங்குறது, அப்படியே எடுத்து வாயில் அப்படியே முழுங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். இந்த உடம்பு நம்ம எவ்வளோ பாடுபடுத்துகிறோம்,
நம்மளை அதனாலதான் இயேசு தன்னைத்தான் நேசிப்பது போல நம்மளை முதல்ல நேசிக்கணுங்க. இந்த உடம்பை ரொம்ப நேசிக்கணும். 40 வயசு வரைக்கும் இந்த உடம்பு படாத வாடு படுத்துறது. இந்த வயிறு அளவுக்கு மீறி வேலையை கொடுக்கறது. இப்பெல்லாம் நம்மளாம் பாருங்க, நைட்லலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் ஹெவி சாப்பாடு சாப்பிடுவோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம பரோட்டா சாப்பிடுவோம் பாருங்க. இந்த உடம்பு படாத பாடுபட்டு ராத்திரி பூரா அந்த வயிறு செரிமான உறுப்புகள் படாத பாடுபட்டு விட்டுருக்கோம். பரோட்டா சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க, ஆனால் அதுதான் டேஸ்டர். அன்னைக்கு ஒரு பையன் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான். இந்த ஊரடங்கு முடிஞ்ச உடனே ஒரு 4 புரோட்டாவை எடுத்து அழகாக பிச்சு போட்டு இந்த சால்னா அதெல்லாம் ஊற்றி ஊற வச்சு அப்படியே சாப்பிட்டுன்னு எனக்கு ஆசை. அப்படியே அவ்வளவு ஆசை. ஆனால் அந்த புரோட்டா சாப்பிட்டா 3 நாளைக்கு அந்த உடம்போடு ஒட்டி இருக்கும் அப்படின்றது. அன்பிக்கு நிகழ்ச்சி இந்த சமயத்தில் நான் ஒரு முறை ஒரு விஷயத்த சொல்லணும். நான் டவுனில் இருந்தேன். ஒரு நாள் நிறைய சண்டே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஒரு காரியத்திற்காக நான் வெளியே போயிருந்தேன். ஒரு நோயாளி சந்திப்பதற்காக நான் போயிட்டு வரும்பொழுது 2:30 மேலே ஆகி போச்சு. நான் தான் சமைக்க வேண்டியது, நான் தான் சமைச்சேன். ஏன்னா சமைக்க நம்ம சமைச்சிட்டோம்னா கொஞ்சம் செலவு மிச்சம் பண்ணிக்கலாம், மிச்சம் பண்ணிட்டு மினிஸ்ட்ரிக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சமைச்சு இன்ன வரைக்கும் நான் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நான் சமைச்சுக்கிட்டு சமைத்து தான் சாப்பிடணும். மத்தியானம் 2:30 மேலே ஆச்சு. நீ போய் சமைச்சு நீ எப்போ சாப்பிட்டு 4-5 ஆயிருமே 6 ஆயிருமே என்ன பண்ணுறது, பயங்கர வேறு பசி வேற, காலையில் வேறு சாப்பிடல, ஒரு காஃபி சாப்பிட்டதோடு சரி என்ன பண்ணுறது. அப்புறம் என்ன பண்ண, இப்போ வரும்பொழுது ஒரு பீஸா கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணு தெரில. அப்புறம் இப்போ என்ன வேணும் கேட்டாங்க. அது பயங்கரம் என்னென்னமோ சொல்கிறாங்க. என்னென்ன சொல், இல்லைங்க சார் இருங்க இருங்க பார்த்து இது கொடுங்க அப்படின்னு. இது எவ்வளோங்க சார் அப்படின்னா, இது ஒன்றும் ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால இது கொடுங்க சார் அப்படின்னு போய் கொடுத்தாங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. உட்கார வச்சுட்டு பேசிட்டு எல்லாம் டிவி பார்க்க சொல்லி அப்புறம் பண்ணி 1/2 மணி நேரம் கழித்து கொடுத்தாங்க. அன்பிக்கின் இவர்களே வந்துட்டு 4 கட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் ஒன்று எடுத்து 2 சாப்பிட்டேன். 2 சாப்பிடும்போதே ரொம்ப இதாகி போச்சு, சின்னது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கழிச்சுட்டு மறுபடியும் ஒன்று சாப்பிட்டேன். மீ ஒன்று இருந்தது, 1/4. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அதை எடுக்கிற சகோதரர்களே அந்த பிளாஸ்டிக் தட்டு உருகி அந்த இது அப்படி உள்ளே போயிருந்தது. அது பிச்சு எடுத்து அதுக்குள்ளே அது கத்தி வச்சு சொரண்டி அது இன்னும் பிளேட் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் இதுவே அப்படியே உருக்கி இருக்குதுன்னா அது என்னென்ன கெமிக்கல் அதில் போட்டிருப்பாங்க. அதை நம்ம சாப்பிடுகிற பொழுது நம்ம உடம்பு என்ன ஆகுது, நம்ம உடம்பு சமாளித்து அந்த 40 வயசு வரைக்கும் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடம்பு 40 வயசு வரைக்கும் நம்ம உடம்பு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் 40 வயசுக்கு பின்னாடி அது நம்மளை ஆட்டும் பாருங்க, ஆட்டு அது சொன்ன பேச்சு கேட்கணும். காலையில் 4 மணிக்கே எழுந்துச்சு வாக்கிங் ஓடணும், வேர்க்க விறுவிற்க அவன் ஓடும் ஓடுற 40 வயசு வரைக்கும் நீ என்ன பாடுபடுத்தின, நீ சக்கரை வந்துருச்சுல போ ஓடு ஓடு, சாப்பாடு கம்மி பண்ண, ஐயோ ஒரு நல்லது சாப்பிட முடியலையே, ஐயோ ப்ரெஷர் ஏறிடுதே, உப்பு சாப்பிட முடியலையே, நல்ல உப்பு போட்டு சாப்பிட ஊறுகாய் சாப்பிட ஆசையாக இருக்குதே, ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மூச்சு சாப்பிடக்கூடாது, எல்லாரும் ஃபங்க்ஷன் போனால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஒன்றுமே சாப்பிட முடியலையே, கண் சரியாக கேட்க மாட்டேங்குது, கால் சரியாக வர உக்காந்தா எழுந்திரிக்க முடில, எழுந்திரிச்சா உக்கார முடியல, முழங்கால் போட முடியல, மூட்டுக்கு மூட்டி வலிக்குது, டயர்டாக இருக்குது, தலை வலிக்குது, ஒத்த தலைவலி. 40 வயசு வரைக்கும் அது படாத பாடு சாகிற வரைக்கும் பெண்டை நிமித்திரும். ஆனால் இந்த உடம்புன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறான், நம்ம உடம்பே கண்டுக்க மாட்டோம். சாடிசம் மாசகிசம் சொல்லுவாங்க, சாடிசம் மாசகிசம். சாடிஸ்ட்னா யாருன்னா மற்றவங்களை குடும்பப்படுத்தி சந்தோஷப்படுவாங்க, அவன் படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவியை ஒரு சில கணவன்மார்கள் சாகிற வரை குத்தி 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 சாகடிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
எல்லாரும் முன்னாடி கேவல போ உதவி போ அந்த பக்கம் போ இல்லைங்க அவ்வளோ அவள் அவ்வளோ பத்தி தெரியாதுங்க அவச்ச போடியும் போ இவ்வளோ கட்டிட்டு வந்த சனியன் இவன் வந்த பிறகு தான் அங்கே தரித்திரம் பிடிச்சது இப்படி எல்லாரும் முன்னாடி கேவலம் பேசுவாங்க இவர் வேற வழியில் வீட்டுக்கும் போக முடியாது பிள்ளைகளை பெற்றாச்சு பேர பிள்ளை எடுத்தாச்சு அப்பயும் திட்டிக்கிட்டு இருப்பார் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறது ஒரு வீட்டில் அமைதி இருக்குன்னு வச்சுங்களேன் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி அமைதியாக போயிட்டு இருக்கிறனால தான் அமைதி ஒரு சிலர் அடாவடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களும் சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே அமைதி அந்த அமைதி ஆசீர்வாதமான அமைதி இல்லை கேவலப்படுத்து அதான் சாடிஸ்ட் சில ஆட்சியாளர் வந்துட்டாங்கன்னா கொடுங்கோளர்களாக இருப்பாங்க அந்த மக்கள் எல்லாம் நாசப்படுத்திக்கிட்டாங்க இவன் மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க என்ன வரப்போகுதுன்னு தெரியாது சும்மா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹிட்லர் பாருங்க எல்லாரும் கொன்று போட்டான் இடி அமீன் உகாண்டா நாட்டில் அத்தனை பேர்த்தி கொன்று குவித்தான் கோடி கோடியாக குவித்தான் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று போட்டான் சாடிஸ்ட் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் அடைகிறது அவங்க கடைசி காலம் நல்லா இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மற்றவங்களை கெடுத்து மற்றவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க சொந்த காசில் சூனி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய இறுதி காலம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் விதைச்சது வளராமல் இருக்காதுங்க ஒருத்தரை பார்த்து கட்டும் சொல் சொல்லி அவருடைய மனம் உடஞ்சி போகுதுன்னு வச்சுக்கலேன் அது சாகிற வரைக்கும் அதை நினச்சிக்கிட்டு வேதனை படுறாருல அவர் வேதனைப்படுகிறதெல்லாம் பல நாளாக அந்த சாபமெல்லாம் அந்த ஆளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு திஸ் இஸ் அ நேச்சுரல் லா ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டோம் சரி விடுன்னு சொல்லிட்டு நல்லவங்களாம் நடிச்சுக்கிட்டோம் அந்த விதைச்சது வச்சது தான் அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அதனால தான் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும்னு சொல்லுவாங்க ஒரு காரியம் செய்யும் பொழுது ஒருத்தர் கெடுக்கும் பொழுது ரொம்ப பார்த்து செய்யக்கூடாது முதல்ல தவிர்க்கணும் ஆனால் செய்யணும் தவிர்க்கணும் சில பேர் சொல்லுவாங்க சண்டை போட்டால் கூட நாளைக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பேசிக்கிற மாதிரி சண்டை போடணும்பாங்க அவங்க முகத்திலே முழிக்காத மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி வார்த்தையில பயன்படுத்தக்கூடாது பாய் இருக்குது பலம் இருக்குது அதிகாரம் இருக்குது அந்தஸ்து இருக்குது வாய்ப்பு இருக்குது காலம் இருக்குது பார்த்துக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எப்படியாவது மேலே வந்துடும் சொல்லி மேலே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கீழே இருக்கிறவங்கள யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்களோ யார் மேலாம் இவங்க கோபம் இருக்குதோ இவங்க பதவிக்கு வந்தோடனே அவங்க அத்தனை வரையும் பழி வாங்கிட்டே இருப்பாங்க பழி வாங்கிட்டே இருப்பாங்க இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் இது மனநோய் மனநோயாளர்கள் தான் மற்றவங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஆள் மனசு அவங்களோட நான் என்ன பேசுறது தெரியல செஞ்சுறேன் ஆனால் தப்பு ஏடா செய்கிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வருந்துவாங்க அது சில சமயம் அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அம்மாவை பார்த்து கற்றுக்குவாங்க இங்கர் சார் சொல்வார் ஒருத்தருடைய செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது அவங்கள்ட்ட ஒட்டிக்குன்னு சொல்லுவாங்க இவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவை குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் படிக்கும்போது அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்காங்க அம்மாவை அம்மா அழுதுகிட்டே இருக்கு என்னடி அழுகிற நீலி கண்ணீர் வடிக்கிற அப்பையும் விடாமல் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஹைனான்னு ஒரு நாய் இருக்கு பார்த்தீங்களா ஹைனான்னு சொல்லிட்டு மற்றவரும் அந்த புலி சிங்கம் சிறுத்தைலாம் என்ன தெரியுங்களா ஒரு மிருகத்தை பிடிச்சிருச்சுன்னா ஒரு மானை பிடிச்சிருச்சுன்னா கழுத்தில் முதல்ல எங்கே பின்னாடி கடிக்கும் ஆனால் எப்படியோ ஜம்ப் பண்ணி கழுத்தை பிடிச்சி முதல்ல அந்த பல்ல உள்ளுக்கு இறக்கி அந்த உணவு குழாய் மூச்சு குழாய் எல்லாம் உள்ளுக்க சிதைச்சு சாகடிச்சிட்டு அந்த ரத்தத்தை அப்படியே ஒரு சொட்டு விடாமல் சுத்தமாக உறிஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் போய் செத்து போன பிறகு கொண்டு போய் எங்கேயாவது மூலையில் புதைச்சி வச்சிடும் சிறுத்தையெல்லாம் இப்படி ஒளி வச்சிடும் அது அதை சாப்பிடாது ஒரு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் கழித்து தான் அது வரும் அது அந்த உடம்பு அழுகி போயிருப்பாருங்க ஒரு அந்த புழுகுலாக வரும் புளிச்ச வாசம் அதில் வந்துடும் அப்போ தான் அது ரசித்து சாப்பிடும் ஆனால் ஐநாங்கிற ஒரு மிருகம் நாய்கள் பத்து நூறு எப்படின்னு ஒரு போகும் அதை பார்த்தாவே எவ்வளோ பெரிய மிருகம் ஓடிடும் ஏன்னா சுற்றி கிடைக்கும் ஒன்று இங்கே கடிக்கும்போது இப்படி திரும்பும்போது இங்கே கிடைக்கும் இப்படி திரும்பணும் அந்த போக்கு கடிக்கும் இந்த பின்னாடி கடிக்கிற திரும்பினா முன்னாடி வந்து கடிக்க முடியும் சுற்றி நின்று கடித்து அது எப்படி சாகடிக்காது ஐநா முதல்ல வயிற்று கீழே வயிற்றுக்கில் அந்த இதெல்லாம் கடிக்கும் முகத்திலலாம் ஒன்றுமே பண்ணாது கழுத்துக்கு மேலே இந்த பாதிக்கு மேலே கடிக்காதுங்க கீழே அடியில்
வயிற்றில் கடித்து உள்ளுக்கு தலையை விட்டு கடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. எல்லாம் மேலே பேசாமல் துடிச்சுக்கிட்டு இருக்க, சாகடிக்காது, உசுரோட அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இந்த ஐநா சாப்பிட கொடுமைப்படுத்துறது போல சில மனிதர்கள் வீடுகளை பார்த்தீங்கன்னா, மனைவி வந்து கணவனை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், கணவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, வேறு வழி இல்லை, அதனால் பொறுமையாக போயிடுவாங்க. வீட்டு வெளியே தெரிஞ்சால் கேவலம், அவமானம். ஆம்பளை என்ன பண்ணுறது, நீ கேஸெல்லாம் போடுறாங்க. இன்னைக்கு இந்த 144 போட்ட பிறகு வீட்டில் ஆண்கள் சம்பாதிக்க முடியாமல் ஒரு கௌரவம் இல்லாமல் வீட்டில் மனைவிக்கிட்டே சாப்பாட்டுக்காக கெஞ்ச, அம்மா ஒரு மணி ஆயிடுச்சுமா சாப்பாடு, என்னங்க ஒரு மணி ஆகி போச்சு, போங்க பசிக்கு, பிள்ளைகள்லாம் ஆக்கின வரைக்கும் பிள்ளைகளை போய் சாப்பிட்டு போகிற இன்னைக்கு சாப்பிடுங்க, அப்புறம் என்ன ஆகுது, போங்க அப்படின்னு எல்லாத்துக்கு முன்னாடி கேவலம் பேசுகிறாங்க. இன்னைக்கு ஆம்பளைக்கு வந்து கேஸ் போடுற அளவுக்கு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு வாரி அமைச்ச மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு வாரி அமைங்க அப்படின்னு சில குடும்பங்களை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள எறையாம் பண்ணிக்கிட்டு ஆள் மனசு ஏன் இப்படி செய்யறேன்னு கூட தெரியாது, நம்மளையே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சில சாடிஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க, கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வார்த்தையில பாருங்க, அப்படி கத்தி மாதிரி இருக்கும், ஈட்டி மாதிரி குத்தி பேசி, அதான ஒரு ரெண்டு வார்த்தை பேசாமல் சாகுற மாதிரி மறக்க முடியாது, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் சந்தோஷமா குத்திட்டு அவங்கள கொடுமைப்படுத்திட்டு சந்தோஷமா போயிட்டே இருப்பாங்க அடுத்த. அப்புறம் இது சாடிசம். மாசகிசம் என்னன்னா, அவங்கவுங்களையே துன்புறுத்தி சந்தோஷம் அடைகிறது. வேற யாரையும் போய் திட்ட மாட்டாங்க, அவனை போய் ஒருத்த திட்டிட்டான்னு வச்சு திட்ட மாட்டாங்க, தைரியம் இருக்காது, சண்டை போட தெரியாது. என்ன பண்ணுவாங்க, தனியாக உட்காந்துட்டு டி உட்கா, அதை அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், பொட்டாங் அப்படி திட்டினான்னு வச்சுங்களேன், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பொட்டாங் அப்படின்னு சொன்ன வார்த்தையே ஒரு 100,000 தடவை கேட்கறது, அப்படியே யோசனை பண்ணுறது, அப்படியே திருப்பி திருப்பி தன்னையே எடுத்து குத்திக்கிறது, அப்படியே குத்திக்கிறது. ராத்திரியில் உட்காந்து வீட்டுக்கார் சொன்னது, மனைவி சொன்னது, முதலாளி சொன்னது, இப்படியே யோசனை பண்ணி யோசனை பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறது. டென்ஷன், உடம்பு ரத்த கொதிக்கும், அப்படியே உடம்புலாம் அப்படி தக 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 ஏறி அப்படியே மாசகிசம், தன்னையே காயப்படுத்திட்டு சொல்றோம். கவலைப்படாதே, தைரியமா இரு, சந்தோஷமா இரு. இயேசு சொன்னா, போங்க ஒரு நிமிஷம் இருக்காண்டவர், ஒரு 10 நிமிஷம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுட்டு வரேன், கவலைப்பட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு தான் நம்ம உட்காந்துட்டு இருப்போம், அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். மைண்ட்ல கார்டெக்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது மூளையில், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது, இப்ப நீங்க ரோட்ல தரையில ஒரு குச்சி எடுத்து ஒரு ரவுண்டு போடுறீங்க ஒரு தடவை, அது மண்ணெல்லாம் கிளறிட்டு ஒரு ரவுண்டு வந்துடுது, மறுபடியும் கிளறோம், மறுபடியும் கொஞ்சம் ஆழமா போகுது, அப்படியே அந்த இடத்துலயே நம்ம குழிப்பறிச்சுக்கிட்டே இருக்கோம், அப்படியே தள்ளிக்கிட்டு குச்சி வச்சுட்டு மண் வெளியே வர வர பள்ளம் அதிகமாகுது, ஆழமாகுது, இந்த குச்சி கீழே போயிட்டு இருக்கு, அப்புறம் இடம் பார்த்துல மறுபடியும் இங்கே வச்சுட்டு இன்னும் குத்துறோம், அது ஆழமும் போயிட்டே இருக்கு. அது மாதிரி ஒரு விஷயத்தை நாம் எவ்வளோ தடவை சொல்ல, ஒரு தடவை கவலைப்பட்டால் ஓகே சின்ன கோடு விழுந்துடும், ஆனால் திரும்ப திரும்ப பண்ணும்போது ஆழமாக பதிஞ்சு போயிடும். அது எவ்வளவு ஆழமாக பதியுதோ அது அடிக்கடி நமக்கு ஞாபகத்துக்கு வரும். எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் முதல்ல நிற்கும். நம்மளை கவலைப்படுறோன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றா, சின்ன வயசுல இவ்வளவு இருக்குது பிரச்சனை, டீனேஜில் இவ்வளவு பிரச்சனை, கல்யாணம் முடிஞ்ச போது இவ்வளவு பிரச்சனை, பேர குழந்தை பிள்ளைகளாம் வந்தாலும் கையில காசு இல்லாத போது இவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையா யோசனை பண்ணி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா கடவுள்கிட்ட போய் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொன்னா அது யார் தப்பு? கவலைப்படாத, நீ கவலைப்படுறதுனால உன் முடியை மாற்ற முடியுமா, நீ ஏதாவது மாற்ற முடியுமான்னு ஏசு கேட்கிறார். நான் சொல்றேன், நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்ப நம்ம பார்த்து சொல்ல, யூதர்களிடம் சொல்ற, நான் இறைமகன் மெசியா என்று சொல்லியாச்சு, நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் செயல்களையும் செய்யும் செயல்களையாவது நம்புங்கள். கவலைப்படாத, எல்லாம் கடவுளால் எல்லாம் இயலும் என்று வானதூர் சொல்றாரு, அதையாவது கேளுங்க. பைபிளை படிக்கிறீங்க, செங்கடலை பிளந்து நான் வாழ்க்கை கொடுத்தேன், இறந்தவங்களை உயிர்ப்பித்தேன், நோய்களை குணமாக்கினேன், ஆனால் நம்ப மாட்டேங்கிறீங்களே, நான் எவ்வளவு செஞ்சுருக்கேன், நான் எவ்வளவு அற்புதங்களை நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன்னு பைபிள் எவ்வளோ படிக்கிறீங்க, அதை கூட நம்ப மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ சொல்கிறாங்க, ஃபாதர் சொல்கிறாரு, நற்செய்தியாளர்கள் சொல்கிறாங்க, பைபிளையும் படிக்கிற, தெரிஞ்சுக்கிற, கேட்குற, டிவியில் பார்க்குற,
ரேடியோவில் கேட்குற எவ்வளோ அறிவரை சொன்னாலும் உனக்கு தெரிய மாட்டேங்குதே, நம்பவே மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரேனே காப்பாற்ற பிடிக்கிறேன், நான் என்னிலும் பெரிய காரியங்களை உன்னால் செய்ய முடியும், என்னில் விசுவாசம் கொள்வோம், என்னிலும் பெரிய காரியங்களையும் செய்வாய் என்று நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் உனக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்கிறேன், இவங்களுக்கு செய்த அற்புதங்களை செய்த இயேசு எனக்கு செய்ய மாட்டாரா என்று நம்பக்க மாட்டேங்கிறீங்களே. நம்ம நம்பாமல் இருக்கிறத நம்மள்ட்ட தான் ப்ராப்ளம். என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். சாடிஸ்டாக இருந்து எல்லாத்தையும் குடும்பப்படுத்திக்கிட்டு அவங்க குடும்பம் திரும்ப திரும்ப கஷ்டப்படுது. அந்த பொதுவாக பாருங்க, ஒரு மாஞ்செடியை ஒரு நட்டு வைக்கிறோம், மா விதையை நட்டு வைக்கிறோம், அது வளர்கிறது. நம்ம செயலும் அப்படி தான். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணோன்னு வச்சுக்கலாம், அடுத்தவங்களுக்கு குழி பறிக்கிறோம், கெடுக்கிறோம், நற்பேரை கெடுக்கிறோம், பேரை கெடுக்கிறோம். புரூஸ்லி படத்தில், என்டர் தி டிராகன் படத்தில் அந்த குரு புரூஸ்லிக்கிட்ட சொல்லுவார், இஃப் யூ வாண்ட் டு டிஸ்ட்ராய் அ பர்சன் டிஸ்ட்ராய் ஹிஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லுவார். இஃப் யூ வாண்ட் டு டிஸ்ட்ராய் அ பர்சன் டிஸ்ட்ராய் ஹிஸ் இமேஜ் அப்படின்பார். அமெரிக்கா ஒரு பழமொழி இருக்கு, Name the dog mad and hang it அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வெளில சுத்தி ஒரு கண்ணாடி ரூம்குள்ள போயிடுவான், சுத்தி ஏகப்பட்ட கண்ணாடி இருக்கு, எங்க பார்த்தாலும் வில்லனா தெரிவான், எது உண்மையான வில்லன்னு தெரியாது. அப்ப குரு சொன்னது ஞாபகத்துக்கு வரும், டிஸ்ட்ராய் ஹிஸ் இமேஜ் அப்படின்னு. உடனே கண்ணாடியெல்லாம் உடைச்சிருவாரு, எல்லாத்தையும் உடைச்சி எல்லா கண்ணாடியில் இருக்கிற தெரிகள் இமேஜ் எல்லாம் உடைஞ்சு போயிடும். அப்ப இவனை தெரியும், இமேஜ் எல்லாம் உடைச்சிருவார். ஒருத்தர் விதை வச்சுட்டாங்கன்னா அது வளர ஆரம்பிக்கும், அது வளர்ந்து பலன் கொடுக்கும். மொதல் விஷயம் உடனே தெரியாது. ஒருத்தர் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க, பேரை கெடுக்கிறாங்க, அவங்கள நாசம் பண்ணிடுறாங்க, அவங்க இல்லாத பல்லாதெல்லாம் சொல்லி அவங்க பேரை கெடுத்துறாங்க, எல்லாரும் அவரை போய் தப்பா நினைக்கிறாங்க. இது விட்டுருன்னு வச்சுங்களேன், இது என்றைக்கோ நடந்தது, ஆனால் அவரை பற்றிய தவறான பிம்பத்தை இவர் உருவாக்குனது எல்லா இடத்துல வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அவரை பார்க்கும் தெரியுமா, அந்தாலும் தெரியுமா, நிறைய பேர் யோசிக்கல மாட்டாங்க. யார் சொன்ன அப்படியா, ஆஹா அப்படியே வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. நம்ம மண்டையை வந்து குப்பை தொட்டியாக வச்சுருப்பாங்க, யார் வேணாலும் வந்து குப்பையை கொட்டிட்டு போகலாம், வெரி குட் தேங்க்யூ அப்படின்னு போடணும். குப்பையை கொட்டுற வரைக்கும் புறணி பேசுகிறாங்க பாருங்க, மண்டையை திறந்து அவன் நம்மளை முட்டாள் நினச்சிட்டு குப்பையெல்லாம் கொட்டிட்டு இருப்பான், நம்ம திறந்துட்டு கொட்டுங்க கொட்டுங்க அப்படியா போட்டுட்டு இதை வந்து ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஒரு குப்பை வண்டி ஊரெல்லாம் குப்பையை சிதறிட்டு போதில்லை, அது மாதிரி இவங்க குப்பையெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு போகிற பக்கமெல்லாம் வாயில் வந்து குப்பையாக கொட்டிட்டு இருப்பாங்க, அவங்க அப்படி இவங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பேரை கெடுத்துறாங்கன்னு வச்சுங்களேன், இது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த மரம் வளர்ற மாதிரி பலன் கொடுக்கும் பாருங்க, அந்த அந்த பழம் அந்த அந்த மாமரத்தில் 1000 பழம் பழுக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த 1000 பழத்துலேருந்து நீ எத்தனை 1,00,000 பழங்கள் விதைக்கப்பட்டு மரமாகி நீ எத்தனை 1,00,000 கோடானுகுடி பழம் வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு விதையில எத்தனை 1,00,000,000 கோடி பழம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பப்பாளி விதையில கூட அவ்வளோதான், அவ்வளவு ஆண்டவர் ஆசிரியர் கொட்டி கொடுத்துருக்கிற, நான் தருமாறு உனக்கு போதுன மாதிரி கொடுத்துருக்கிறாரு. இது இந்த ஒரு மாமரம் எத்தனை கோடி பழம் வருகிறதோ அது போல ஒருத்தருடைய இமேஜ் அவங்க கெடுத்த பிறகு அது அவங்க பேரை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் யோசிக்கல மாட்டாங்க, எல்லாரும் சொல்லி அந்தாலா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் இமேஜ் கெட்டு போதுன்னு வச்சுங்களேன், அதனால் வரக்கூடிய வேதனை, அவமானம், துன்பத்தினுடைய பலன், பலாபலன், சாபங்கள்லாம் இந்த ஆளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. சொல்லுவாங்க, என்னமோ தெரில எனக்கு கெட்ட குடியே கெடுதுன்னு. இவங்க செஞ்சதுடைய பலாபலன் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் செஞ்சு போட்டு கடவுள்கிட்ட வந்து, கடவுளே எனக்கு பிரச்சனைலாம் தேர மாட்டி, ஏன் கண்ணே இல்லையா உனக்கு, ஏன் என்னை இது பண்ற, நம்ம செஞ்சதெல்லாம் மறந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து சொல்லுவோம், நீ பாவம் செய்யத்தனமே பண்றது இல்லைங்க, எல்லாம் பெரிய புனிதர்கள் நினைச்சுக்கிட்டோம் நம்ம, பாவம் செய்கிறதுன்னு பண்ணுறதில்ல. என்ன இருந்தாலும் சாமியார் பாவி, அவன்கிட்ட இதுக்கு நம்ம பாவம் செய்கிறதுன்னு பண்ணணும். இது எல்லாம் தெரியுங்களா, ப்ரோட்டஸ்டன் டிவியெலாம் நிறைய பார்க்குறோம் பாருங்க, அது நான் வந்து வேணாம், நம்ம நேரடியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கலாம். பாவம் செய்கிறது பாவம் செய்து பண்ணி நன்மை வாங்குறது கிடையாது. பூசை துவக்கத்தில் வந்து பாவம் பொது மன்னிப்பு பெற்றுக்கொள்றதில் பாதி பூசிக்க வர்றது, நம்மளாம் பெரிய ஆள் ஆயிட்டு
ரொம்ப பிஸி. கடவுள் எவ்வளோ சொல்லிட்டாருங்க, நம்ம இன்னும் நம்ம கேட்கல, கேட்க கூட மாட்டேங்கிறோம், நம்ப கூட மாட்டேங்கிறோம், ஆண்டவர் செய்தது கூட நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இவர் சிறுவேலை எதுக்கு வச்சிருக்காங்க, நமக்காகத்தான் செத்தாரு, செத்துருக்காரு. சும்மா ஓ அப்படியா, அழகாக இருக்குல்ல, கொஞ்சம் அது சிலுவை கால் கோணலாக இருக்கு, கொஞ்சம் நல்ல கிராஸை வாங்க ஃபாதர், ஒரு நல்ல கிராஸை வாங்க, வாங்கி ஃபாதர் எவ்வளோ செலவு வேணாலும் வாங்கி வைக்கிறேன், நல்ல கலர் ஒரு மாதிரி இருக்கு, அது அது சரியில்லை, அது பார்த்தா சுருவம் அழகாக இருக்கணும். அதுக்கு பின்னாடி சுருவம் பின்னாடி இருக்கிற உண்மைகளை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எனக்காக செத்த, நான் செஞ்சும் செயல்களையாவது நம்புங்க, உனக்காகத்தான் செத்தேன், நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நம்ம எப்பத்தை நீ எப்போ புரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஒரு பங்கில் ஒரு சாமியார் ஒரு கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சர் கூப்பிட்டுருந்தாரம்மா. சனிக்கிழமை சாயந்தரம் பேய் ஓட்டுற ஜபம் சடங்கு நடத்தினாரம்மா. பங்கு சாமி பின்னாடி உட்காந்துருக்காரு, பயங்கர கூட்டம் அங்கே, பீடத்தில் நின்றுக்கிட்டு அந்த கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சர் பேசு அப்படியே பேய் ஓட்டுற ஜபம் சொல்லி பயங்கரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்தா நிறைய பெண்கள் வந்து தலையை விரிச்சு போட்டு இப்படியே ஆடுது, ஆடுதுலாம் தலையை விரிச்சு போட்டு ஆடு, கத்துறாரு கத்தர் எல்லாம் மியூசிக்ல பயங்கர டங்கு டூங்கு எல்லாம் பயங்கர போட்டு எல்லாம் ஆடுது, எல்லாம் ஆடுது ஆட்டு. உடனே பின்னாடி இருந்து பங்கு சாமியார், இத்தனை பிசாசுகளை நான் என் பங்குல வச்சுட்டு நான் எப்போ என் பங்குல நடத்த போறேன், இந்த பிசாசெல்லாம் என்னைக்கு நான் விரட்டுறது, நான் என்னைக்கு நான் பங்கு நடத்துறது அப்படின்னு சொன்னாரா. அன்புக்கினியவர்களே, நமக்குள்ள இருக்கிற நிறைய குறைகள் ஆண்டவரை நம்பாது பட்டும் படாமல் நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்குடைய நம்பிக்கையை நாம் உற்று பார்ப்போம். கடவுளை அன்பு செய்வோம். த சாடிசம் மேசக்கிசம், இந்த மேசக்கிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி குடிக்கிறாங்க பாருங்க, அளவுக்கு மீறி பிள்ளைகள்லாம் கண்டுக்க மாட்டாங்க, பிள்ளைகள் கஷ்டப்படுத்தாலும். இது சில பேர் ரெண்டு இருக்கும், சாடிசம்னா சம்பாதிக்கிற பூரா இவரே குடிச்சிட்டு வந்தார், பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு சோத்து கூட வழி இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு கூட போய் குடிச்சுக்கிட்டு வருவாங்க, நீ என்னவோ பண்ணு போ, சோறு இல்லைங்க, ஓ உங்கள் அப்பாண்ட் போய் வாங்கிட்டு பிச்சை எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு போய் குடிச்சிட்டு வருவாங்க. குடிச்சிட்டு இவனையும் கெடுத்துவாங்க, மேசகிசம் குடிச்சு 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 இப்படி உடமே கெடுத்துக்குமா மற்றவங்களையும் கெடுத்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பான். சாடிஸ்டாகவும் இருப்பாங்க, மேசகிஸ்டாகவும் இருப்பாங்க, எதை பற்றி கவலைப்படப்பாங்க அப்படி அவங்க வாட்டில் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் ஆகிட்டோம், ஒவ்வொரு வீட்டில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்போனை வச்சு நோண்டிக்கிட்டாங்க, பட அம்மா படுற கஷ்டம் அப்பா படுற கஷ்டம்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது, செல்ஃபோன்லேயே விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, சாண்டிஸ் மொத்தம் படுற கஷ்டத்தை கண்டுக்கூட மாட்டாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணாதான் மொதல் இயேசுனா யாருன்னு தெரியும். மொதல் தனிப்பட்ட முறையில் பைபிள் எடுத்து உட்காருங்க, பரிசுத்தா விட்டு கேளுங்க, ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை கொடுங்க, எனக்கு நம்பிக்கை இல்லாமல் ஏனோதானான்னு இருக்கேன், உலகத்தானத்தான் இருக்கிறேன், நான் முக்குரிய ஆன்மாவுக்குரிய ஆவிக்குரிய பிள்ளையா நான் இல்லை, ஊன் உடம்பு ஒன்றுக்கு உதமாதான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஊனியல் உடையவனாக தான் நான் இருக்கிறேன், நான் போட்டி பொறாமை என்னை பாதுகாத்துறதுக்கு என்னை மையப்படுத்தி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் உண்மை அறிந்து கொண்டு ஆவிக்குரியவராக ஆவுக்குரிய இயல்போடு நான் வாழ எனக்கு அருள் தாருங்க சாமி என்று எப்போ நம்ம கேட்குறோமோ, எப்போ அடிக்கடி திரும்ப திரும்ப அதை கேட்குறோமோ, எப்பொழுது அடிக்கடி இதையே ஞாபகமாக இருக்கிறோமோ, ஆள் மனசில் இது பதிவாயிரும், பிறகு தானாகவே ஆன்மீக வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, எங்களுக்கு வாழ தெரியவில்லை, வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் திருமண வழியாக கற்றுக் கொடுத்தும் கூட நாங்கள் இன்னும் சுயநலவாதிகளாக போட்டி பொறாமை கொண்டு ஆண்டவரே வாழ தெரியாது சாடிஸ்டாக மேசகிஸ்டாக யாருக்கு பயனற்றவர்களாக கிறிஸ்துவர்கள் என்கிற பெயருக்கு ஒவ்வாத காரியங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் கூட நாங்கள் நீர் வாழாதவாறு நாங்கள் அன்புக்கு எதிரான குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நாங்கள் உம்மை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளக்கூடிய அருளையும் விவேகத்தையும் தந்து எங்களை காத்துக்கொள்ளும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைப்பொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தியாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எக்காலத்திலும் இப்பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனவி இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மூக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்கைனாஸ், நீங்கள் உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து ஜெபியுங்கள். எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவு கொண்டிருளும். கண்களை மூடியிருந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தவர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கொண்டு உம் திருமக ஒளியினுள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கும் ஆயிரும். கடவுளின் கண்ணீத்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியார் புனித சலைத்து மாதா, உங்களுடைய பாதுகாவலர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமா இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் இமீப்பரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கை, திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து நாம் இதை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மந்தாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தரணும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய சுதுகிரிய பசுத்த பரியன கருணைக்கு sada மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாய் சரேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மறுநேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூயாவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று யூடியூபிலே ஏற்பட்ட அந்த ஒரு சில குறைபாடுகளினால் 10 நிமிடம் தாமதமாக திருப்பலி ஒளிபரப்பப்பட்டது. அதற்காக மன வருந்துகிறோம். அதற்கு நாங்கள் சரி செய்து விட்டோம். அதோடு கூட நேற்று ரேடியோவிலும் கூட ஆரம் அதை ஆன் செய்வதற்கு நாங்கள் மறந்துவிட்டோம். அதற்காக மன வருந்துகிறோம். நல்ல முறையிலே அனைத்தையும் செய்ய எங்களால் முடிந்த முயற்சிகளை நாங்கள் உங்களுக்காக செய்வோம். தயவு செய்து எங்களுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு பேருதவியாக இருக்கின்றது. அதுதான் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூபிலே விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்று டைப் செய்து எங்களுடைய சேனலை ஓப்பன் செய்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவர்கள் லைக் பண்ணுங்கள். அந்த லைக் பண்ணுகிற பொழுது நிறைய பேருக்கு அது தெரிய வரும். நீங்கள் லைக் பண்ணீர்கள் என்றால் உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அதை நீங்கள் பார்த்ததை அவர்களும் பார்க்க விரும்புவார்கள். ஆகவே இப்படியாக இன்னும் அதிகமான சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாய்ப்பை நாம் கொடுப்போம். ஆக
இந்த உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ரேடியோவையும் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற ஞான வானொலியை கேட்பதற்கும் விஸ்டம் டிவியை பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களுடைய இணையதளத்திற்கு செல்லுங்கள். www.newwisdomministries.com என்கிற வெப்சைட்டுக்கு சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த சேவையை நாங்கள் வழங்குகிறோம். இந்த திருப்பலியை நீங்கள் மறுபடியும் கூட நீங்கள் பார்க்கலாம். ரேடியோவிலே ஒரு மணிக்கும் மதியம் ஒரு மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் கேட்கலாம். யூடியூபிலும் எங்களுடைய வெப்சைட்டிலும் இந்த திருப்பலியை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அதை பார்க்கலாம், இறைவனத்தை பெற்றுக்கொள்ளலாம். அன்புக்கினியர்கள், எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை காலை 6:30 திருப்பலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்காக நான் ஜெபித்து விடைபெறுகிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.